ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டோரேமனோட மூவி லிஸ்ட்டை போட்டதுக்கு அப்புறமா அதிகப்படியான வியூவர்ஸ் கேட்ட வீடியோ போக்கிமான் சீரிஸோட மூவி லிஸ்ட் தான் கிட்டத்தட்ட இருபத்திரெண்டு அனிமேட்டட் மூவிஸ் இந்த சீரிஸ்க்கு நான் கிரியேட் பண்ண கூட ஒரு ரீமேக் மூவி இருக்குது அது என்னெல்லாம் மூவிஸ் அண்ட் அதோட டீட்டெயில்ஸ் அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்கள் கிஷோர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஷோ பிளேரும் சேனலுக்கு நியூ கம்பரா வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மூலியம் கிளிக் பண்ணிக்கோங்க எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க போக்கிமான் சீரீஸில் முதல்ல வந்த மூவி என்னென்னா போக்கிமான் ஃபர்ஸ்ட் மூவி ஆர் மியூ டூ ஸ்ட்ரைக்ஸ் பேக் அப்படிங்கிறது அந்த மூவியோட நேம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஜப்பான் தேட்டர்களில் ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு லேட்டர் டேஸில் மூணு எபிசோடா பிரித்து இந்த மூவியை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த டைம்ல இருந்த போக்கிமான் சீரிஸில் இருந்து ரொம்பவே மாறுபட்டு ரொம்பவே ஹை குவாலிட்டியில் தான் இந்த மூவியே கிரியேட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதில் அமெரிக்கா உட்பட நிறைய கண்ட்ரீஸில் டபிள்யூபி இதை ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க இந்த மூவியில் இடம் பிடிச்ச நிறைய விஷயங்கள் கான்ட்ரவர்சி ஏற்படுத்தி அந்த டைம்ல ஜப்பான்ல அது ரொம்பவே பரவலா வரவேற்பா தான் பெற்று இருக்குது பட் அமெரிக்கால டெலிகாஸ்ட் பண்ணும்போது பயங்கரமான ஹேட் ரேட் இந்த மூவிக்கு இருந்திருக்கு இருந்தாலும் கூட வேர்ல்டு லெவல்ல நூத்தி மில்லியன் அளவுக்கு இந்த மூவி கலெக்ட் பண்ணிருக்கு அடுத்ததா ரெண்டாவதா ரிலீஸ் ஆன மூவி போக்கிமான் த பவர் ஆஃப் ஒன் அப்படிங்கிறது தான் ஆனா ஜப்பான்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரிலீஸ் பண்ணிட்டாங்க தியேட்டர்ல இந்த மூவில இருந்து தான் ஆஷ் மிஸ்டி ட்ரேசி நியூ கேங் ஃபார்ம் ஆயிருக்கும் ஆராஜா இளன் சாகா கூட தான் இந்த மூவியையும் கனெக்ட் பண்ணி பிளாட் கிரியேட் பண்ணிருப்பாங்க லூகியாங்கிற லெஜெண்டரி போக்கிமான லாரன்ஸுங்கிற போக்கிமான் கலெக்டர் எப்படியாவது அவைக்னிங் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவான் அதுக்காக மற்றவங்களோட ஸ்டார்டர் போக்கிமான்ஸை அவன் திருடுறது மாதிரி இருந்திருக்கும் அதை எப்படி தடுத்தாங்கிறத இந்த மூவியில காணிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் மூவி ரிலீஸ் அளவுக்கு இது கலெக்ட் பண்ணலைனாலும் ஓரளவுக்கான மணியை இந்த மூவியையும் கலெக்ட் பண்ணிருக்குது கிட்டத்தட்ட திட்ட இதுவரை நூத்தி முப்பத்தி மூணு மில்லியன் இந்த மூவி கலெக்ட் பண்ணி லிஸ்ட்ல மூணாவது வர மூவி போக்கிமான் ஸ்பெல் ஆஃப் த அன்னோன் அப்படிங்கிற மூவி தான் இந்த மூவி இயர் டூ தௌசண்ட்ல ஜப்பான் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆச்சு போக்கிமான் சீரிஸோட ஒரு ஷார்ட் ஃபிலிமான பிகாச்சு அண்ட் பிச்சு அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிமை மையமாக வச்சு தான் இந்த மூவியை கிரியேட் பண்ணியிருப்பாங்க பிகாச்சு அதோட ஓனர் கிட்ட ரீயுனைட் ஆகிறது தான் இந்த மூவியோட மெயின் பிளாட்டாக அமைஞ்சிருக்கும் அண்ட் இந்த மூவியோட இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயில் என்னன்னா ஐமேக்ஸ்ல கிரியேட் பண்ணப்பட்ட முதல் போக்கிமான் மூவி இந்த மூவியாக தான் இருக்குது இந்த மூவி ஜப்பான்ல ரிலீஸ் ஆன அதே இயர் யூஎஸ்எல்லையும் ரிலீஸ் ஆச்சு இதோட கிராஃபிக்ஸுக்காக நல்லாவே பாராட்ட ஓரளவுக்கான நல்ல ரிவ்யூஸோட அறுபத்தி எட்டு மில்லியன் அளவுக்கு இந்த மூவி கலெக்ட் பண்ணிருக்கு நாலாவது வர்ற மூவி போக்கிமான் ஃபார் எவர் சில்பி வாய்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படிங்கற மூவி தான் இயர் டூ தௌசண்ட் ஒன்ல ஜப்பான்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த மூவிய அவுட் ஆஃப் த ஜப்பான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஏர் பண்ணியிருக்காங்க டபிள்யூ பி பைல ஆல் ஓவர் வேல்ட் டிஸ்னி தான் இந்த மூவிய கொண்டு போய் சேர்த்தாங்க இந்த மூவி ஜோட ரீஜியன்ல நடக்கிறது மாதிரி செட்டிங்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ரீஜியன்ல வர்ற சில்பிங்குற டைம் டிராவல் பவர் இருக்கக்கூடிய ஒரு போக்கிமான பத்தின கதையை தான் இந்த மூவி அமைஞ்சிருந்த இருக்கும் ஆவரேஜான ரிவ்யூக்கு மத்தியில கிட்டத்தட்ட நாற்பது மில்லியன் அளவுக்கு இந்த மூவி கலெக்ட் பண்ணிருக்கு பார்க்க போற மூவி போக்கிமான் ஹீரோஸ் லாட்டியோஸ் அண்ட் லாட்டியாஸ் அப்படிங்கிறது தான் ஜப்பான்ல ரெண்டாயிரத்தி ரெண்டு ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் ஆல் ஓவர் ரெண்டாயிரத்தி மூணு டிஸ்னி ரிலீஸ் பண்ணிருக்காங்க டிஜிட்டல் லிங் அண்ட் பெயிண்ட் வச்சு கிரியேட் பண்ணப்பட்ட முதல் போக்கிமான் மூவியா இந்த மூவி தான் அமைஞ்சிருக்குது ஆஷ் மிஸ்டி அண்ட் புரூக் மூணு கேங்கும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து ஜோடோ ரீஜன்ல டிராவல் பண்றது மாதிரி தான் அமைஞ்சிருக்கும் இந்த மூவியோட பிளாட் இந்த மூவியோட செட்டிங் என்னதான் எதோட இருந்தாலும் மூவில காணிக்கப்பட்ட ரியல் உலகம் எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா வெனிஸ் நகரத்தை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும் பாக்குறதுக்கும் செம சீஜ் ஒர்க்கா இருந்திருக்கும் அந்த டைம்ல இந்த மூவி மிக்சட் ரிவியூஸோட ஓரளவுக்கு கலெக்ஷன் தான் பண்ணிருக்கு அடுத்த பார்க்க போற மூவி போக்கிமன் ஜிராஜி விஷ் மூவி தான் வழக்கம் போல ஜப்பான்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் அவுட் ஆஃப் ஜப்பான் ரெண்டாயிரத்தி நாலுலயும் ரிலீஸ் ஆயிருக்குது இந்த மூவியோட மெயின் தீம் சாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு கிரியேட் பண்ணிருக்காங்க ஜப்பானோட நிறைய ஃபேமஸ் ஆர்டிஸ்ட யூஸ் பண்ணி இந்த சாங்கை மேட் பண்ணிருக்கிறத சொல்றாங்க அதனாலேயே இங்கிலீஷ்ல ரிலீஸ் பண்ணும்போது கூட இதோட ஜாப்பனீஸ் வருஷன் சாங் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்ன ரிலீஸ் ஆன போக்கிமான் மூவிஸ்ல சப் கேரக்டர்ஸ்க்கு கூட ஜப்பானோட நேம் வைக்காம அமெரிக்கன் நேம்ஸ் தான் வச்சிருப்பாங்க பட் இந்த மூவில இருந்து தான் ஜப்பான்ல இருக்கக்கூடிய கேரக்டர் நேமையே இங்கிலீஷ்ல வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா எபிசோட்லயும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த பார்க்க போற மூவி போக்கிமான் டெஸ்டினி டயாசிஸ் அப்படிங்கிறது தான் போக்கிமானோட செவன்த் சீசனான போக்கிமான் அட்வான்ஸ்டு சேலஞ்ச் அப்படிங்கிற சீசனோட செட்டிங்ஸ்ல தான் மூவியும் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும் ரெண்டாயிரத்தி நாலுல ஜப்பான்லயும் ரெண்டாயிரத்தி அஞ்சுல அவுட் ஆஃப் ஜப்பான் ரெண்டாயிரத்தி அஞ்சுலயும் இந்த மூவி தேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு அடுத்த போக போற மூவி போக்கிமான் லுக்காரியோ அண்ட் த மிஸ்ட்ரி ஆஃப் மியூ அப்படிங்கிற மூவி தான் ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஜப்பான்லயும் ரெண்டாயிரத்தி ஆறுல அவுட் ஆஃப் ஜப்பான்லயும் தேட்டர்கள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த மூவிய இந்த மூவிக்கு ஓரளவுக்கான எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு ஜப்பான்லயே அதனாலேயே இங்கிலீஷ்ல இந்த மூவி ரிலீஸ் ஆகும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல போக்கிமான் சீரீஸ்க்கு டப் பண்ண நிறைய டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் பிடிச்சி இந்த மூவிக்கு வச்சிருக்காங்க அதனால அமெரிக்காவிலும் கூட நல்லாவே செல்லா இருக்குது இந்த மூவி போக்கிமான் அட்வான்ஸ் பேட்டிலோட சீசன் தான் இந்த மூவியும் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கும் அடுத்த பார்க்க போற மூவி போக்கிமான் ரேஞ்சர் அண்ட் த டெம்பிள் ஆஃப் த சி அப்படிங்கிற மூவி தான் ரெண்டாயிரத்தி ஆறுல ஜப்பான்லயும் அவுட் ஆஃப் கண்ட்ரி ரெண்டாயிரத்தி ஏழுலயும் இந்த மூவி தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு அட்வான்ஸ் ஜெனரேஷன் சீரிஸோட நாலாவது அண்ட் கடைசி மூவியாகவும் இந்த மூவி தான் அமைஞ்சிருக்குது ஆஷு அவனோட ஃப்ரெண்ட்ஸான மே மேக்ஸ் அண்ட் ப்ரூ கூட சேர்ந்து ஒரு மித்திக்கல் போக்கிமானான மெனாப்பிய கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒருத்தங்கள்ட்ட ஒப்படைக்கிறதுக்காக கிளம்புறாங்க இல்லை அங்கே இருக்கக்கூடிய பைரஸ் கிட்ட இருந்தும் கொள்ளையர்கள்ட்ட இருந்தும் கஷ்டப்பட்டு அந்த போக்கிமானை எப்படி டெலிவரி பண்ணாங்கிறது தான் இந்த மூவியில் காமிச்சிருப்பாங்க வணிக ரீதியில் அந்த அளவுக்கு இந்த மூவி கலெக்ட் பண்ணப்படல அப்படிங்கிற தாட் தான் இருக்குது பட் டிவி ரிலீஸ்ல நல்லாவே வரவேற்பு பெற்று இந்த மூவி அடுத்த ரிலீஸ் மூவி தான் போக்கிமான் த ரைஸ் ஆஃப் டார்க் ரேங்கிறது ரெண்டாயிரத்தி ஏழுல ரிலீஸ் ஆன இந்த மூவி போக்கிமான் சீரிஸே இன்னொரு டிமென்ஷனுக்கு கொண்டு போன நிறைய பேரால் பேசப்பட வச்ச மூவியாக அமைஞ்சிருக்குது டயல்கா அண்ட் ரெண்டு சூப்பர் போக்கிமானோட ஃபைட்டை தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ண டார்க் ரேங்கிற லெஜெண்டரி போக்கிமானை திரும்ப கொண்டு வர்றது மாதிரி தான் இந்த மூவியோட செட்டிங் அமைக்கப்பட்டிருக்கும் அண்ட் இந்த மூவியை தொடர்ந்து இதுக்கு சுய்கோலா அடுத்தடுத்த மூவிகளும் கிரியேட் பண்ணப்பட்டிருக்குது அந்த வரிசையில் அடுத்ததாக ரிலீஸ் ஆன மூவி தான் போக்கிமான் கிரட்டினா அண்ட் த ஸ்கை வாரியர்ஸ் அப்படிங்கிற மூவி இந்த மூவி டார்க்ரை மூவியோட அடுத்த மூவியா தான் அமைஞ்சிருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி எட்டுல ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம் இந்த மூவி இன்டர் டிமென்ஷனல் பவரை தனக்குள்ள வச்சிருக்கக்கூடிய போக்கிமானான கிரிட்டினாவை அடைய நினைக்கிற ஒரு டாக்டர் அவர்கிட்ட இருந்து அதை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிற ஆஷ் அண்ட் அவனோட நண்பர்கள் சொல்லிட்டு தான் இந்த மூவியோட பிளாட் அமைக்கப்பட்டிருக்கும் டார்க் ரேயோட டேரக்ட் சீக்வல்னால அதோட கண்டினியூஸா தான் இதுவும் அமைஞ்சிருக்கும் போன மூவியோட ஹைப்னால இந்த மூவியும் நல்லா தான் பேசப்பட்டுச்சு பட் இந்த மூவில எண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி வந்தவங்களுக்கு இந்த மூவில எண்டு அவங்க வைக்கல ஆனா இதோட அடுத்த மூவியாக வந்த போக்கிமான் அண்ட் த ஆஃப் லைஃப் அப்படிங்கிற மூவியில தான் இந்த டார்க் சீரிஸ் மூவியை வச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஜப்பானில் பயங்கர வரவேற்போட இந்த மூவி பார்க்கப்பட்டுச்சு இந்த மூவியில் லெஜெண்டரி போக்கிமானுக்கெல்லாம் மெயினாக வச்சு தான் பிளாட்லாம் எழுதப்பட்டிருக்கும் ரொம்பவே எதிர்பார்த்த மூவினால நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸோட நல்ல ஒரு கலெக்ஷனை தான் இந்த மூவியும் வாங்கியிருக்குது அடுத்ததான் ரிலீஸ் ஆன மூவி போக்கிமான் ஜோராக் மாஸ்டர் ஆஃப் யுலூஷன் அப்படிங்கிற மூவி ரெண்டாயிரத்தி பத்துல ரிலீஸ் ஆன இந்த மூவி டைமண்ட் அண்ட் பேர் சீரீஸ் லாஸ்ட் மூவியாவும் அமைஞ்சிருக்கும் டைம் ட்ரிப்பிள்ங்கிற ஒரு பவரை எடுக்கிறதுக்காக டைம் ட்ரிப்பிள் இருக்கக்கூடிய கிரீனரி வில்லேஜ கவர் பண்ணிடுவாங்க அண்ட் அதை எதிர்த்து எப்படி ஆஷும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் தடுத்து நிறுத்தினாங்க அப்படிங்கறது மூவியோட பிளாட் ஆமையும் ரெண்டாயிரத்தி பத்துல ஜப்பான்ல ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினொன்னு டைரக்ட் டெலிவிஷன் ரிலீஸா யூஎஸ்ல ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு டிவில ரிலீஸ் பண்ணி ரொம்ப மாசம் கழிச்சு தான் தேட்டர்ல கரெக்ட் பிளாக் அண்ட் ஒயிட் சீரிஸோட ரிலீஸ் ஃபங்ஷன்ல வச்சு இந்த மூவியை ஸ்க்ரீனிங் பண்ணிருப்பாங்க அடுத்த வந்த மூவி தான் போக்கிமான் ஒயிட் விக்னி சேக்ரோம் அண்ட் பிளாக் விக்னி அண்ட் ரெசிராம் அப்படிங்கிற மூவி ஆக்சுவலா இது ரெண்டு மூவியோட கிராஸ் ஓவர் அப்படின்னு கூட சொல்லலாம் ரெண்டு மூவிலையுமே டேமோன் அப்படிங்கிற ஒரு மெயின் வில்லன் ஃபோக்கஸ் பண்ணி தான் எழுதிருப்பாங்க ரெசிராம் அண்ட் சேக்ரோம் ரெண்டு போக்கிமானோட மீட்டப்பா தான் இந்த மூவியோட பிளாட்டே அமைக்கப்பட்டிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரிலீஸ் ஆகி வேர்ல்டு வைடும் நல்ல ஒரு கலெக்ஷன் பார்த்த மூவியா தான் இந்த மூவி இருக்குது அடுத்த ரிலீஸ் ஆன மூவி கைராம் பெஸ்டர் ஜோஜஸ் இண்டஸ்ட்ரீஸ்ங்கிற மூவி கெல்டோங்கிற போக்கிமானுக்கும் கைரோங்கிற போக்கிமானுக்கும் இடையில நடக்க போற பேட்டிலுக்காக கெல்டோங்கிற போக்கிமான ஆஷும் அவனோட ஃப்ரெண்ட்ஸான ஐரிஸ் கூட சேர்ந்து ட்ரெயின் பண்றது தான் இந்த மூவியோட பிளாட்டா அமைஞ்சிருக்கும் ஷோகாங்கிற ஒரு மங்க ஆர்டிஸ்ட் அதாவது போக்குமான் சீரிஸை அதிகப்படியா வரைஞ்சவரு இவரோட தொண்ணூறாவது அனிவர்சரிக்கு ஸ்பெஷலா இந்த மூவியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜப்பான்ல ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரிலீஸ் ஆனாலும் அவுட் ஆஃப் த ஜப்பான் நிறைய கண்ட்ரில தேட்டருக்கு ரிலீஸ் தவிர டிவில மட்டும்தான் இந்த மூவி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்குது அடுத்த பார்க்க மூவி ஜென்செட் அண்ட் த லெஜண்ட் அவேகண்ட் அப்படிங்கிற மூவி தான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரிலீஸ் ஆன இந்த மூவி ஒரு ஆவரேஜான ரிவ்யூ வாங்கின மூவியா தான் இருக்குது அது மட்டும் இல்லாம பிளாக் அண்ட் ஒயிட் சீரிஸோட லாஸ்ட் மூவியாவும் இந்த மூவி தான் அமைஞ்சிருக்கும் இந்த மூவி சிங்கிள் மியூட்டுக்கும் ஜென்செட்ங்கிற பொக்கிமானுக்கும் இடையில நடக்கக்கூடிய பேட்டில சொல்ற மூவியா தான் அமைஞ்சிருக்கும் ஆவரேஜான மூவின்னு சொல்லிட்டு கிரெடிட் பண்ண விலையிலும் கூட வேர்ல்டு லெவல்ல ஓரளவுக்கான நல்ல கலெக்ஷனை தான் இந்த மூவி வாங்கியிருக்குது அடுத்ததான் ரிலீஸ் ஆன மூவி போக்கிமான் டயான்சி அண்ட் த கொக்கோன் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற மூவி தான் எக்ஸ் ஒய் சீரிஸோட முதல் படமாக இந்த படம் தான் அமைஞ்சிருக்குது ரெண்டாயிரத்து பதினாலில் ரிலீஸ் ஆன இந்த மூவி அந்த ஏரியர் கார்ட்டூன் நெட்வொர்க்லையும் டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டுச்சு வேர்ல்டு லெவலில் இருபத்தெட்டு மில்லியன் அளவுக்கு கலெக்ட் பண்ணப்பட்டுருக்குது இந்த மூவி அடுத்து ரிலீஸ் ஆன மூவி தான் ஹோப்பா இந்த கிளாஷ் ஆஃப் ஏஜஸ் அப்படிங்கிற மூவி ரெண்டாயிரத்து பதினஞ்சில் ரிலீஸ் ஆன இந்த மூவி ஹோப்பாங்கிற ஒரு மெத்திக்கல் போக்கிமானோட ஸ்டோரி பிளாட்ல தான் அமைக்கப்பட்டிருக்கும் வேர்ல்டு லெவல்லையும் ரெண்டாயிரத்து பதினஞ்சே இந்த மூவி டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது அமெரிக்கா தவிர ஆஸ்ட்ரேலியா மாதிரியான சில கண்ட்ரிகளில் இது தேட்டர் ரிலீஸும் பண்ணப்பட்டிருக்குது போக்கிமான் சீரிஸை பொறுத்தவரை இது ஒரு ஆவரேஜ் ஆன மூவி அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது அண்ட் லிஸ்ட்ல அடுத்த வர மூவி போக்கிமான் த மூவி வல்கானியன் அண்ட் த மெக்கானிக்கல் மார்வல் அப்படிங்கிற மூவி தான் எக்ஸ் ஒய் சீரிஸோட கடைசி படமா அமைகிற இந்த படம் பலராலும் நல்லாவே ரிவ்யூஸ் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜப்பான் முதற்கொண்டு வேர்ல்டு வைடாவும் இந்த மூவி ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம கார்டூன் நட்டுவர்கிட்ட இருந்து டிஸ்னி மறுபடியும் போக்கிமான் சீரீஸ் டெலிகாஸ்ட் பண்ண தொடங்கினாங்க டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அண்ட் இந்த எல்லா படங்களுக்கும் அப்புறமா தான் வந்துச்சு போக்கிமான் ஃபேன்ஸோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக ரிலீஸ் பண்ணப்பட்ட படங்கள் அதுல தான் போக்கிமான் ஐ சூஸ் யூ அப்படிங்கிற மூவி ரெண்டாயிரத்தி பதினேழுல ரிலீஸ் ஆன இந்த மூவி

இதுவும் ஆல்டர்னேட்டிவ் டிமென்ஷனை சேர்ந்த மூவியாக தான் கருதப்படுது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கிரியேட் பண்ணப்பட்ட இந்த மூவி ஆல் ஓவர் வேர்ல்டுலையும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு ஹூலா சிட்டி அப்படிங்கிற ஒரு சிட்டியை மையப்படுத்தி தான் இதோட ஸ்டோரியாக அமைக்கப்பட்டிருக்கும் வேர்ல்டு வைடாகவும் ஆவரேஜான ரிவ்யூ வாங்கி நல்லாவே ஓடிச்சுன்னு சொல்லலாம் இந்த மூவியை அண்ட் இதுக்கப்புறமா போக்கிமான் ஃபேன்ஸுக்கெல்லாம் சர்ப்ரைஸ் தர மாதிரி கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு மூவி தான் போக்கிமான் மியூ டூ ஸ்ட்ரைக்ஸ் பேக்ஸ் எவல்யூஷன் அப்படிங்கிற மூவி முதல் மூவியான போக்கிமான் மியூ டூ ஸ்ட்ரைக்ஸ் பேக்ஸ் அப்படிங்கிற மூவியோட கதை கதையை ரீக்ரியேட் பண்ண மூவியா தான் அமைஞ்சிருக்குது இந்த மூவிக்குனே த்ரீ டி சிஜி ஒர்க் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லலாம் இது நெட்ஃபிளிக்ஸோட உதவியில தான் கிரியேட் பண்ணப்பட்ட மூவியா அமைஞ்சிருக்கும் ஜப்பான்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் வேர்ல்டு வைடா ரெண்டாயிரத்தி இருபதுல நெட்ஃபிளிக்ஸ்லயும் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க இந்த மூவியை கிட்டத்தட்ட முப்பது மில்லியன் அமெரிக்கன் டாலர் வரை இந்த மூவி கலெக்ட் பண்ணிருக்கு அண்ட் இதுக்கப்புறமா ஃபைனலா ரிலீஸ் ஆன மூவி தான் போக்கிமன் தி மூவி சீக்ரெட்ஸ் ஆஃப் த ஜங்கிள் அப்படிங்கிற மூவி ரெண்டாயிரத்தி இருபதுல ரிலீஸ் ஆன இந்த மூவி மியூட்டு மூவி மாதிரியே த்ரீ டில தான் கிரியேட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க நார்மலான த்ரீ டி எஃபெக்ட்ல தான் இந்த மூவியை கிரியேட் பண்ணியிருந்தாங்க பட் சிஜி குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க மற்ற மூவிஸை காட்டிலும் போக்கிமனோட அல்டர்னேட்டிவ் டைம் லைன்ல கிரியேட் பண்ணப்பட்ட மூணாவது மூவியா இந்த மூவி கருதப்படுது தருண்கிற போக்கிமான மையப்படுத்தி தான் இந்த மூவியோட கதைக்கெல்லாம அமைக்கப்பட்டிருக்கும் இந்த மூவியை பத்தி நிறைய விஷயங்கள் மூவி ரிலீஸ் ஆன டைம்லயே பேசியிருப்போம் ஸ்டோரியில் லெவல்லையும் சிஜி லெவல்லையும் நல்ல ஒரு ரிவ்யூ வாங்கின மூவியாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் போக்கிமான் சீரீஸில் ஆஷோட லீடிங் போர்ஷன் வச்ச கடைசி போக்கிமான் மூவியாகவும் இந்த மூவி தான் அமைஞ்சிருக்குது ஓகேஸ் இந்த மூவிஸ் எல்லாம் தான் ஜப்பானில் தேட்டரிக்கில் ரிலீஸ் ஆன மூவிஸ் இதை தவிரவும் ஒரு சில ஷார்ட் ஃபிலிம்ஸும் ஒரு லைவ் ஆக்ஷன் மூவியும் போக்கிமான் சீரிஸ்க்காக அவைலபிளாக இருக்குது ஸோ அதெல்லாத்தையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் உங்களை இதே மாதிரி வேறு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பீஸ்